ஆதன் மீடியா வாசகர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள் நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விளம்பி வருஷம் தக்ஷநாயனம் வருஷ அன்றைய தினம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் இதற்கு சரியான ஆங்கில தேதி நான்கு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைய தினம் வியாழக்கிழமையும் நாம யோகமும் பவகரணமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் உதயாதி இரவு மணி பத்து ஐந்துக்கு குரு பகவான் துளாராசியிலிருந்து விருச்சிகராசிக்கு ரிஷபலக்னத்தில் மாறுகிறார் அன்றைய தினம் மற்ற கிரகங்களுடைய இருப்பை நம்ம வந்து பார்க்கலாம் ரிஷபராசியில் லக்னம் கடகராசியில் சந்திரன் மற்றும் ராகு ராசியில் சூரியன் துலா ராசியில் புதன் சுக்ரன் ராசியில் குரு தனுசு ராசியில் சனி மகர ராசியில் செவ்வாய் மற்றும் கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது இப்போ இந்த குரு பயிற்சினால் வந்து நமக்கு உலக அளவில் நடைபெறக்கூடிய என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்கலாம் பொதுவாக குரு பகவான் நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அவர் வந்து நவக்கிரகங்கள்லேயே சுப கிரகம் என்று அழைக்கக்கூடியவர் எந்த ஒரு சுப விஷயம் அப்படின்னாலும் இப்போ சுப விஷயங்கள்னால் என்ன அப்படின்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகிறது முன்னோர்களுடைய வழிபாடு செய்கிறது இஷ்ட தெய்வங்களுடைய கோயிலுக்கு போகிறது புண்ணிய நதிகளில் நீராடுறது புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போகிறது புதியதாக ஆடை ஆபரணங்கள் தங்கம் வாங்குவது புதிதாக வீடு மனை வாகனம் வாங்குவது திருமணம் செய்வது குழந்தை பாக்கியம் பிறப்பது நல்ல ஒரு தொழில் ஆரம்பிப்பது இது மாதிரியான எந்த ஒரு சுப விஷயங்களுக்கும் குரு தான் காரகன் கு காரகன் என்றால் அதற்கு அதிபதி அப்படின்னு அர்த்தம் ஒரு பிரஷ்னம் பிரஷ்னம் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ பிரச்சனங்கிறது முப்பத்தி ஆறு வகையான பிரச்சனம் இருக்குது எந்த ஒரு பிரஷ்னத்திலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா அந்த பிரஷ்னம் பார்க்கக்கூடிய லக்னத்துக்கு குரு பகவான் பகையாக இருந்தாலும் கெட்டு போகக்கூடாது அப்படி கெட்டு போச்சுன்னா அந்த பிரஷ்னத்துக்குரிய பலன் வந்து நேர் எதிராக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பிரஷ்னத்தினுடைய ஜோதிட விதி நவகிரகங்களில் முழு சுபகாரகன் அதாவது எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கும் அல்லது எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கும் அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் குரு பகவான் கெடுதல் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை குரு பகவானுக்கு ஸ்தான பலத்தை விட திருக் பலம் அதிகம் ஸ்தானபலம் அப்படின்னா அவர் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியை விட அதை அவர் பார்க்கக்கூடிய ராசிகளுக்கு வந்து பலம் அதிகம் என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு வந்து சொன்னாங்க முக்கியமாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயத்த சொல்லலாம் தெய்வம் சம்பந்தமான காரியங்களுக்கும் குழந்தை பரப்பிற்கும் குரு பகவான் மிக மிக ஜாதகத்தில் வலிமையாக இருக்க வேண்டும் ஒருத்தருக்கு வந்து குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கா இல்லையா இல்லை அவர் வந்து வழிபாட்டின் மூலமாக சில காரியங்களில் வெற்றி அடைவாரா மாட்டாரா அவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா இது மாதிரியான விஷயங்களுக்கு குரு பகவானுடைய வலிமையை வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலாபலன் சொல்ல முடியும் இப்போது வெறுமனே வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் வந்து குரு பகவான் மறைஞ்சிட்டார் இல்லை லக்னத்துக்கு வந்து ஒரு பகையாக இருக்கார் இப்போ உதாரணமாக மகர ராசி எடுத்துட்டோம்னா ஒரு உதாரணத்துக்கு மகர ராசி எடுத்துட்டோம்னா அவர் வந்து பகை ஏன்னால் அந்த நீசமாரர் அப்படின்னு சொல்லி புத்தாம்புதான் நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது ஒரு ஜாதகத்துக்கு பலாபலன் சொல்லும்போது நாம் அந்த ஒரு கிரகத்தினுடைய வலிமையை வந்து ஷட்பலம் கணித்து தான் நாம் வந்து சொல்லணும் ஏன்னா குருபா இப்போ எந்த ஒரு கிரகத்துக்குமே வந்து குரு பகவான் இல்லை எந்த ஒரு கிரகத்துக்குமே பாதசாரம் பார்த்து நம்ம வந்து பலன் சொல்லணும் அப்போ அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு பகையாக இருந்தாலும் கூட அவர் ஷட்பலத்தில் அதிக பலம் வாய்ந்த கிரகமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பான முறையில் அவர்களுக்கு அந்த குரு பலம்ங்கிறது உண்டு இப்போ நமக்கு இந்த குரு பயிற்சினால் லோக பலங்களில் என்னென்ன பலன்கள் ஏற்படுறதுன்னு பார்க்கலாம் அவர் வந்து சுய சாரம் வாங்கி மாறுறார் விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் துளாராசியிலும் நான்காம் பாதம் ரிச்சிகராசியிலும் வந்து அமைஞ்சிருக்கு இப்போ அவர் மாறும்போது வந்து விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலேருந்து நான்காம் பாதத்துக்கு மாறுறார் அந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து குருவினுடைய சொந்த நட்சத்திரம் ஓன் ஸ்டார் ஃபார் குரு இப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் இந்த குரு பயிற்சியின் மூலமாக நிகழும் துளாராசியில் விசாக நட்சத்திரத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதங்கள் இருந்தாலும் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம்ங்கிறது அவருடைய நட்பு வீடு அந்த விருச்சிகராசி அப்படிங்கிறது அதனால் அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இது வெரி வெரி கிஃப்ட் இந்த குருப்பெயர்ச்சி வந்து ரொம்ப பலனளிக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது செவ்வாயினுடைய வீடாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தமான விஷயங்கள் கிட்டத்தட்ட சனியினுடைய மாற்றம் இரண்டாயிரத்தி பதினாலில் நிகழ்ந்தது பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட்டினுடைய வீழ்ச்சி வந்து சொல்லவே முடியாது அது மாதிரி அந்த டிமானிட்டைசேஷன் அது வந்து பயங்கர ஒரு தொந்தரவு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பெட்ரோல் விலையேற்றம் இது எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தது அந்த சனியினுடைய மாற்றத்தினால் அதுலேருந்து வெளிவருவதற்கு நமது தேசம் வந்து வெளிவருவதற்கு இந்த பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் வந்து உதவி புரியும் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் ரியல் எஸ்டேட் அந்த வீழ்ச்சி அப்படிங்கிறது மறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டெவலப் ஆகிடும் அந்த முக்கியமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து இது அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினெட்டு மத்தியிலேருந்து இரண்டாயிர கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு ஒரு வருடம் அடுத்த வருஷம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் அவர் வந்து ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குரு பகவான் இப்போ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நிறைய போர் சம்பந்தமான போர் மேகங்கள் சூழ்ந்தது உலகம் ஃபுல்லாகவே அது சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் குறைஞ்சிடும் தங்கத்தினுடைய விலை மிக அதிகமாக உயர்வு பெறும் இப்போ இருக்கிறத விட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது இந்த ஒரு வருஷத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் பெட்ரோல் விலையேற்றம் கண்டிப்பான முறையில் இருக்கும் என்ன காரணம்னா சந்திரனுடைய பகை வீடு விருச்சகராசி அப்படிங்கிறது செவ்வாயும் சந்திரனும் தான் நாம் வந்து பெட்ரோல் விலை பெட்ரோல் சம்மந்தமான காரகத்துக்கு நாம் ஜோதிடத்தில் எடுத்துப்போம் அப்போ அது மாதிரி பார்க்கும்போது பெட்ரோலினுடைய விலை கடுமையான ஏற்றத்தை சந்திக்கும் பூமியினுடைய சில விஷயங்களில் அழிவுகள் ஏற்படலாம் முக்கியமாக வடக்கு பிரதேசம் என்று சொல்லக்கூடிய நார்த் அமெரிக்கா அது சம்பந்தமான இடங்களில் கடுமையான பூகம்பங்களுடைய பாதிப்புகள் இந்த குருப்பெயர்ச்சினால் வந்து ஏற்படும் நிறைய ஜீவராசிகள் அதாவது கால்நடைகள் மனிதர்களை தவிர இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு இந்த குருப்பெயர்ச்சியானது வந்து சில உபாதைகளை கொடுக்கலாம் முக்கியமாக வந்து அந்த ஆர்டிக் ஓஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கொஞ்சம் கடுமையான அந்த கடல் வாழ் உயிரினங்களுக்கு வந்து சில உபாதைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுற மாதிரியான விஷயங்கள் தென்படுறது தமிழகத்தை பொறுத்தவரை கண்டிப்பான முறையில் அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பான முறையில் இருக்கும் என்ன காரணம்னா நம்ம எப்போதுமே சொல்கிறது தான் ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்களுடைய வீடு இப்போ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆட்சி அதிகாரம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் செவ்வாய் சனி இது மூன்று தான் ஆட்சி அதிகாரத்திற்குரிய கிரகங்கள் அதனுடைய வீடுகளில் குருவினுடைய சஞ்சாரம் இருக்கும்போது அரசியலில் கண்டிப்பான முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அது வந்து நம்மளுடைய தமிழகம் சார்ந்ததும் சரி அல்லது இந்தியா சார்ந்தும் சரி கண்டிப்பான முறையில் அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் இந்திய அளவை எடுத்துக்கொண்டோமானால் ஆட்சியில் மாற்றம் இருக்காது ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு அரசியலில் ஒரு சின்ன சலசலப்பு கண்டிப்பான முறையில் இந்த பயிற்சியின் மூலமாக நிகழும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்க நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம்